லக்ஷ்மி குடியிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மனிதன் உடுக்க உடை, உண்ண உணவு, அதேமாரி பார்த்திங்கன்னா பணம் பொருள், இதுதான் வந்து ஒருத்த மனிதனை வந்து நல்ல ஒரு செழிப்பாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வைக்கக்கூடிய பீரோ எந்த அளவுக்கு நமக்கு சுத்தமாகவும் பவித்திரமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு. நம்ம அம்மா அப்பா முன்னோர்கள் பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க, இது என்ன இது பொருள் தானே, இதை வீட்டிலையே வைக்கக்கூடாது, இது மாதிரி கேள்விலாம் எழுப்புறாங்க. முன்னாடி பெரியவங்க சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டாள்தனமான எதுவுமே இல்லை, அது மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்கும், அதேமாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும், இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி உண்டு. அதேமாதிரி நல்ல எனர்ஜியாக இருக்கிற பொருள் அது உடைந்து போன பொருளாக இருந்தால் கண்டிப்பாக பீரோவில் வைக்கக்கூடாது. அது வெளியில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதேமாதிரி பீரோக்குள்ளே இருந்துச்சுன்னா உள்ளேயும் முடங்கிவிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் பொருள் சேராது, வாஸ்து கோளாறுகள் ஏற்படும். இப்படி இந்த வைக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீரோ இருக்கு இல்லையா, நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா பணம் பொருள் நம்ம துணி இதெல்லாம் வந்து ஒரு பீரோவில் எல்லோரும் வீட்டிலும் வச்சுருப்பாங்க. இந்த பீரோவில் எது எதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி லக்ஷ்மி குடியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மனிதன் உடுக்க உடை, உண்ண உணவு, அதேமாரி பார்த்திங்கன்னா பணம் பொருள், இதுதான் வந்து ஒருத்த மனிதனை வந்து நல்ல ஒரு செழிப்பாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வைக்கக்கூடிய பீரோ எந்த அளவுக்கு நமக்கு சுத்தமாகவும் பவித்திரமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு. இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டே இருக்குது. சில பேர் இதெல்லாம் கவனிக்கிறதில்ல, இதை என்ன பண்ண போகுது. நம்ம அம்மா அப்பா முன்னோர்கள் பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க, இது என்ன இது பொருள் தானே, இதை வீட்டிலையே வைக்கக்கூடாது, இது மாதிரி கேள்விலாம் எழுப்புறாங்க. முன்னாடி பெரியவங்க சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டாள்தனமான எதுவுமே இல்லை, அது மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்கும், அதேமாதிரி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி உண்டு, அதேமாதிரி நல்ல எனர்ஜியாக இருக்கிற பொருள் அது உடைந்து போன பொருளாக இருந்தால் கண்டிப்பாக பீரோவில் வைக்கக்கூடாது. என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு போயிட்டு வருவாங்க, பேக்கில் எடுத்துக்கொண்டு போய் கண்ணாடி உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியில் சொருகி வைப்பாங்க பீரோவில், அதுமாரி வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் முகம் பார்த்து 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 நமக்குள்ளே ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும், நெகட்டிவ் கண்ணாடி இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணாடி உள்ளே வைக்கும்போது நெகட்டிவான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்போ கண்ணாடியிலாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமா, வெளியில் இருந்துச்சுனாக்கா பஞ்சபூதங்களோட மிங்கிள் ஆகும்பொழுது அது எரிக்கப்படும். இதேமாதிரி பத்திரமா உள்ள சொறிய வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது உள்ளுக்குள்ளேயே நெகட்டிவிட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும், அது நம்ம போடுற துணி அங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே நெகட்டிவிட்டியாக ஆகும். கண்ணாடி பாசிட்டிவான விஷயந்தான், ஆனால் நம்மளுடைய நெகட்டிவை எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளும் உண்டு. அது வெளியில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதேமாதிரி பீரோக்குள்ளே இருந்துச்சுன்னா உள்ளேயும் முடங்கி விடும். அதேமாரி அதே கண்ணாடி உடைந்து போயிடுச்சுனாக்கா சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடஞ்சிச்சுன்னு பத்திரமா உள்ளே வைப்பாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் உடச்சி வச்சுருப்பாங்க. அதேமாரி போடுற கண்ணாடி வளையல் இருக்குது பார்த்திங்கன்னா, மேக்கப் கிட் அதில் உடஞ்சிருக்கும், அதே தூக்கி அப்படி உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் பொருள் சேராது, வாஸ்து கோளாறுகள் ஏற்படும். சரி, அதே மாதிரி வேறு என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில பேர் சீப்பு நல்லா சீவிட்டு அப்படி முடியோட அப்படி உள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ரூம் அப்படி இருக்கும், அது மேலே கண்ணாடி இருக்கும், என்ன பண்ணுவாங்கன்னா அது திறந்து வச்சுட்டு திருப்பி திறந்து உள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்தமாரி முடியோடு இருக்கக்கூடிய சீப்பு, அதேமாரி யூஸ் பண்ண சீப்பு, முடி இல்லாமல் இருந்தால் கூட கூடாது, யூஸ் பண்ண சீப்பும் உள்ளே வைக்கக்கூடாது. அதேமாதிரி துவைக்காத துணி, நல்ல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்லா திணிச்சு திணிச்சு வச்சுருப்பாங்க பீரோவில் பார்த்திங்கன்னா, இடம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, துவைச்சி வைக்கலாம், ஆனால் துவைக்காமல் நம்ம போட்டு இருக்கிறது மாட்டி வச்சுருவாங்க. சில ஹேங்கில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு தடவை தானே போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேங்கரில் மாட்டி உள்ளே மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுமாரி துவைக்காத துணிகளை நம்ம பீரோவில் வைக்கும் பொழுது நமக்கு பொருளாதார தடை ஏற்படும். முக்கியமாக வெட்டுதல்குரிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கத்திரிக்கோள் இந்த மாதிரி விஷயங்கள் தனியாக டப்பா போட்டு வெளியிலே வைங்க, பீரோவில் வைக்க வேண்டாம். அதேமாதிரி ஷேவிங் கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்க, பட் ஷேவிங் கிட் உள்ளே வைக்கக்கூடாது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் சவரப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம வீட்டில் உள்ளே வைக்கக்கூடாது. ஸோ அந்த பிளேடு உடஞ்சி போன பிளேடு, பிளேடு புதுசாக இருந்தால் கூட நம்ம எல்லாம் வைக்க வேண்டாம், அதுக்குன்னு தனியாகவே வைக்கலாம். பீரோவில் துணி மணிகள் புதுசாக இருக்கலாம், அதேமாதிரி பணப்பெட்டி இருக்கலாம், பணப்பெட்டிகளில் நல்ல சாம்பிராணி இந்தமாதிரி வாசனை இதை வைக்கலாம், ஆனால் இந்தமாதிரி ஐட்டம்லாம் வைக்கக்கூடாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அதுவும் வைக்க வேண்டாம். அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு தனியாக ஒரு கிட்டு போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா தனியாக அரை வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சௌரி முடி, சில பேர் வந்து நல்லா பண்ணுவாங்க, ஊருக்கு போயிட்டு வந்து சௌரி முடி இருக்கு இல்லையா, அந்த ஒட்டு முடி சொல்லுவாங்க இல்லையா, அதை சுருட்டி நல்லா உள்ளே சொருகி வச்சுருப்பாங்க, அதுவும் கூடாது. இப்படி இந்த வைக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்மக்கிட்ட அது பொதுவாக ஒரு வெளியில் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாமே நல்ல பொருள் தான். இது ஏன் பீரோவில் வைக்கக்கூடாது அப்படின்னா, அடைக்கப்பட்ட
ஒரு ஏர் சம்ஷன் உண்டு. அதில் இது வெளியில் இருக்கும்போது பஞ்சபூதங்களால் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த 5.5 elements வந்து ஃபயர் பாயிண்ட் வந்து அது எழுச்சிரும். ஸோ அதனால் வெளியில் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பவித்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு பணம் சேரக்கூடிய ஒரு இடம் பீரோவாக இருக்கலாம், ஒரு நல்ல துணி இருக்கலாம், நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய விஷயங்களாக பீரோ இருக்கலாம். ஸோ பீரோங்கிறது பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வீடோ பீரோனாக்கா ஒரு வீடு பெண்மணியாக இருக்கட்டும் மானாக இருக்கட்டும் அந்த பீரோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க இந்த காலத்தில். ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய ஜீவாதாரம் வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்கும். ஸோ அப்படி மிகப்பெரிய ஒரு பார்வை அங்கே இருக்கும்போது அதை எவ்வளோ பத்திரமாக சுத்தமாக வச்சுக்கணும். இப்படி நம்ம வைக்கக்கூடாத விஷயங்கள் சொல்லிட்டாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுட்டோம் என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இது வச்சுருந்துச்சே நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக என்ன பண்ணோம், ஒரு தடவை நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுட்டு துவைக்காத துணி அனுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. துவைச்ச துணி அழகாக வச்சுட்டு நாப்கிலின் பால்ஸ் போட்டுக்கலாம். அதேமாரி பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, அதை அழகாக முடித்து போட்டுக்கலாம். அதேமாரி லெமன், இந்த லெமனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. எலுமிச்சம் பழம் அதை வந்து பார்த்திங்கன்னா பீரோவில் எங்கே எத்தனை ரேக் வேணாலும் இருக்கலாம்னா நடுவில் ஒன்று போட்டு வச்சுருங்க. ஆனால் அதை அழிகிராமல் பார்த்துக்கோங்க. அழிகிச்சுன்னா எடுத்து பார்த்துருங்க, எடுத்து போட்டுருங்க. நல்லா காஞ்சி போச்சுன்னா அப்படியே உள்ளே இருக்கட்டும், தப்பு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை இந்த லெமன் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். லெமன் வைக்கும் பொழுது அங்கே ஒரு பூரிப்பு ஏற்படும், அங்கே சயின்டிஃபிக்கல் லாஜிக் வேலை செய்யும். அப்போது வாஸ்துவின் கோளாறுக்கு எதுவாக இருந்தாலும் போயிடும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இதை மட்டும் கவனித்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பொன் பொருள் பணம் சேர்க்கை குறைவு இல்லாமல் நிதானமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயங்களெல்லாம் மூட நம்பிக்கை நினைக்க வேண்டாம், சயின்டிஃபிக்கல் லாஜிக் நிறையாவே இருக்குது இதில். ஸோ நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு தான் செஞ்சுருக்காங்க. அதனால் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.